அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகள் அதை பற்றி இங்கு நான் பேச வந்துள்ளேன் ஆடும் பரிவேல் சேவல் என ஆடும் பரிவேல் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆடும் பறிவேலி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே சகோதரனே அந்தாதி இறைவனுக்கு அந்தாதிலா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தூ அந்தாதி இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் அவர்க்கே அவர்கேநணிபுனைந்தும் முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாத என்னை நீ ஏந்தருளே அருணகிரிநாத என்னை நீ ஏந்தருளே அருணகிரிநாதரை பற்றிய துதி அந்தாதி இல்லாய் இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் இறைவனுக்கே கந்த பெருமானுக்கே அருணகிரிநாதர் ஒரு வடிவம் கொடுத்து அவருடைய புகழை கொண்டு வந்து சேர்க்கிறார் அந்தாதி இல்லாய் இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நணிபுனைந்தும் கந்தர் அலங்காரம் திருவகுப்பு இவைகளை எழுதியவர் அருணகிரிநாதர் முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன முந்து ஆதரவில் முந்து எப்பொழுது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவன் புகழ் பூதியும் புகழ்னா திருப்புகழ் பூதினா கந்தரனு பூதி முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன முருகனைப் பற்றி எல்லா புகழையும் நிறைப்புகழாக இந்த திருப்புகழில் அள்ளி தெளித்திருக்கின்றார்கள் அருணகிரிநாத சுவாமி முந்து ஆதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாத என்னை நீ ஏன் சரி கந்தர் அனுபூதி எழுதினார் திருப்புகழ் எழுதினார் திருவகுப்பு எழுதினார் கந்தர் அலங்காரம் எழுதினார் இதெல்லாம் எப்படி அவருக்கு திறமை வந்தது என்பதை பற்றித்தான் இப்பொழுது இந்த நிறைப்புகழ் தரும் திருப்புகளில் நாம் பார்க்கப் போகிறோம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் யார் என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள் அவள் திருவண்ணாமலையிலே குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் கருணையே உருவான முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று அனுதினமும் அபிடேகங்கள் செய்து வண்டு முய்க்காத மலரினை பறித்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தாள் இது கண்டு கழித்து எம்பெருமான் கருணையே உருவான முருகப்பெருமான் அந்த முத்தையம்மையாருடைய கனவிலே தோன்றி அம்மையே நீ செய்த தொண்டை யாம் ஏற்றுக்கொண்டோம் உன் வயிற்றிலே முதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பிறகு உலகம் உய்யும் பொருட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து மறைந்தார் முருகப்பெருமான் ஆதி அம்மை முதலில் ஒரு பெண்ணை ஈன்றெடுத்தார்கள் அந்த பெண்மணிக்கு ஆதி அம்மை என்று பெயர் சூட்டி வளர்த்தார்கள் இரண்டாண்டு மூன்றாண்டு சென்றபின் முத்தையம்மையார் வயிற்றிலே முருகன் சொல்லியதைப் போல் உலகம் உய்யும் பொருட்டாச்சே முருகன் வாக்கு கொடுத்திருக்காரு உலகம் உய்யும் பொருட்டு ஆதியம்மை ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு எம்பெருமான அருளால் அருணகிரி நாதர் என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தால் இந்த குழந்தை வளர்ந்தது நாளொரு பொழுது பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தையை வளர்த்தால் முத்தையம்மையார் ஏனென்னா முருகன் சொல்லி உலகம் உய்யும் பொருட்டு பிறந்த குழந்தை அதனால் மிகவும் செல்லமாக அந்த குழந்தை என்ன கேட்கிறதோ அதையெல்லாம் அந்த அம்மையார் வாங்கி கொடுத்து செல்லமாக வளர்த்தார்கள் நாள் நாள்பட நாள்பட அந்த குழந்தை செல்லமாக வளர்ந்ததன் காரணமாக அவருடைய மனம் தீய வழியிலே ஈடுபட்டது அதை கண்ணுற்ற தமக்கையார் ஆதியம்மை அருணகிரி நீ முருகப்பெருமான் கோயிலுக்கு செல் அவர்தான் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி கந்தவேல் திருவண்ணாமலையிலே குடிகொண்டிருக்கும் எம்பெருமான் கந்தவேலனுடைய சன்னிதானத்திற்கு அனுப்பி வைத்தார் தமக்கையார் ஆதி அம்மை அருணகிரிநாதர் சுவாமிகள் அழுது கொண்டே அந்த கோயிலில் சென்று கர்ப்ப கிரகத்தின் எதிரிலே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் பல நாட்கள் சுற்றி திறந்த அருணகிரிநாதர் சுவாமிக்கு தியானம் கைகூடவில்லை திடீரென்று ஒரு முடிவெடுத்தார் இனிமேல் நாம் ஊர் உள்ள செல்லக்கூடாது உயிரை விடுவதே சாலச் சிறந்தது என்று எண்ணி வல்லாள மகாராஜன் அமைத்த கட்டிய கோபுரத்தை கண்ணுற்றார் இந்த கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வோம் என்று நினைத்து முருகனை வழிபட்டு அந்த கோபுரத்தின் மீது ஏறினார் முருகனை கைகூப்பி வணங்கி முருகா இது நாள் வரை நான் செய்த தவறெல்லாம் என்னை மன்னித்து ஆட்கொள்வாய் என்று சொல்லி முருகா என்று கோபுரத்தின் மேலே இருந்து கீழே விழுந்தார் அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் சொல்லிதான் அந்த குழந்தை பிறந்தது அந்த நேரம் வந்துவிட்டது அருணகிரிநாதரை ரட்சிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது முருகப்பெருமான் உடனே தன்னுடைய கரங்களால் அந்த குழந்தையை தாங்கி சும்மாயிரு என்று சொல்லி மறைந்தார் செம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெண்மான் முருகன் பிறவான் இரவால் சும்மாயிரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெண்மான் முருகன் பிறவான் இரவா இரு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே இருன்னு சொன்னது யார் வேதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஜோதிக்கும் அப்பாற்பட்ட மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்ட வேத நாயகனாகிய கந்தவேல் திருவாய் மலர்ந்து சும்மாயிரு என்று சொல்லி கீழே விடுத்தார் குழந்தை நாளை சிந்திப்போம்